கைஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்தியன் ரயில்வே, அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியன் ரயில்வே ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1845 கவர்னர் ஜென்ரலாக இருந்த லார்ட் டல்ஹௌசி அப்படின்றவர் தான் இந்தியன் ரயில்வேவை கொண்டு வந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியன் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 மண்டலங்களாக இருக்குது. அதில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. சதர்ன் ரயில்வே பொறுத்தவரையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. நம்ம இந்தியன் ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் 1853 மும்பைக்கும் தானேக்கும் நடுவில் பெனின்சுலார் எக்ஸ்பிரஸ் என்ற பேரில் 34 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸு கவர் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் வந்து சோதனை ஓட்டம் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா 1854 சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் வந்துட்டுருக்கு, அதாவது ஒரு இன்ஜினு. இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, WAP4 போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றத நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை டச் பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஆண்டனா வருது பார்த்தீங்களா, அது பேர் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா பேண்டாகிராஃப்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த WAP வேப் 4 போட்டிருந்ததுலேயே அதோட மீனிங்கை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. W அப்படின்னா ஒயிட் கேஜ் ஆர் ப்ராட் கேஜ்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் கேஜில் இயங்கக்கூடிய ஒரு லோக்கோமோட்டிவ் அப்படின்றத அதில் சொல்லுது. ஏன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு லோக்கோமோட்டிவ் இது. பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசஞ்சர் லோக்கோமோட்டிவ். 4 வந்து பார்த்திங்கன்னா 4000 HP பவர் கொண்ட ஒரு லோக்கோமோட்டிவ் இன்ஜின் இது. இது வந்து பயோ டாய்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கோச்சுக்கு நடுவில் ஒரு சர்க்கிளாக ஒன்று வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து பஃபர்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் இன்ஜினுடைய வீல் ஆறு வந்து இந்த கோச்சஸ்னுடைய வீலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி சொல்லுவோம். இந்தியன் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியா லெவலில் வந்து 64,000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. அப்ராக்சிமேட்லி 7,000 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மொத்தம் இருக்குது. இதில் அதிகமான டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணக்கூடிய ட்ரெயின் வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி டு திப்ருகார் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4200 கிலோமீட்டர் 82 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின். ரொம்ப லாங்கஸ்ட்டு ட்ரெயின். அண்ட் ஆல்சோ வந்து ஷார்ட்டஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.8 கிலோமீட்டருக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ராக்பூர் டு அஜ்னி அப்படின்ற ரெண்டு இடத்துக்குள்ளே மட்டும் இயங்குது. இந்தியன் ரயில்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் 4வது இடத்துலையும் ஆசியா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துலையும் இருக்குது. அதிகமான வருமானத்தை வந்து இது ஈட்டு கொடுக்குது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேலேயே ஒரு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 1855 இப்போ வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பெரிக்வின் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இயங்கிக்கிட்டு இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேக்குன்னு சொல்லி தனியாக வந்து பட்ஜெட் வந்து முன்னாடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க 1924 2017 வரைக்கும். அதுக்குன்னு தனியாக ரயில்வே பட்ஜெட்னு ஒதுக்கிட்டு இருந்தாங்க. 2017 அப்புறம்தான் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ இருந்த 2017 ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருந்த அருண் ஜேட்லி, அதாவது நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து இதை வந்து பொது பட்ஜெட்டில் சேர்த்துட்டாங்க. இன்னும் சொல்லணுன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்தியன் ரயில்வே பற்றி. நம்ம இந்தியன் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ், அந்த எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சித்ராஞ்சல், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சித்ராஞ்சலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி டீசல் லோக்கோமோட்டிவ் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா வாரணாசியில் வந்து பண்ணுறாங்க, அது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. வேர்ல்டு பிக்கஸ்ட் இந்தியன் ரயில்வேயில் வந்து பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்தியன் லெவலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மதுராவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ லாங்கஸ்ட்டு ரயில்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்குது. 1.366 கிலோமீட்டர் மொத்தம் நீளம் அந்த பிளாட்ஃபார்மோட நீளம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ரயில்வேனுடைய வீல் ஆக்சில் அதெல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னா எலங்கா, அதாவது பெங்களூரில் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் மேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் எங்கே விட போகிறாங்க அப்படின்னா மும்பை டு அகமதாபாத் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு வாரணாசி, இந்த டிஸ்டன்ஸில் வந்து போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஆல்சோ 2030க்குள்ளே ஃபுல்லாகவே ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷனாக மாற்றணும் அப்படின்றத டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிச்சஸ்ட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லலாம் அப்படின்னா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ஆர் மகாராஜா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து ஃபுல் ஏர் கண்டிஷனல் அண்டு ஏசி உள்ளது. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஒன்று மெயினாக ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து ரயிலுன்றது நிறையா பேர் உச்சரிக்கிறாங்க இந்த ட்ரெயினை. ஆக்சுவலாக வந்து சொல்லணும் அப்படின்னா தமிழ் வந்து தொடர் வண்டின்னு தான் சொல்லணும், அதான் கரெக்டான உச்சரிப்பு. ரயிலுங்கிறது தண்டவாளத்தை குறிக்கக்கூடியது, ஸோ அதை கரெக்டாக சொல்லணும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.